உழைப்பு உழைப்பு எல்லா மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உழைக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு ஒரு உஷ்ணம் கிடைக்குது. அந்த உஷ்ணத்தினால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். இந்த உஷ்ணம் கிடைக்கலன்னா எல்லாமே நோய். பாருங்கள், நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடுறதுக்கு யார் உதவி செய்கிறா? இந்த இருதயம். இருதயம் என்ன பண்ணுறாரு? அந்த ரத்தத்தை ஸ்பீடாக ஓடுறதுக்காக பம்ப் பண்ணுறாரு. ஸோ எந்த ஒரு ஹீட்டை கொடுக்காட்டியும் இருதயம் சாதாரணமாக பம்ப் பண்ணி விட்டுருது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டம்னு இருக்குது, அதாவது நிணநீர் சுரப்பின்னு இருக்குது. இந்த நிணநீர் ஓட்டம்னு ஒன்று இருக்குது. ரத்த ஓட்டம் எப்படி நல்ல பொருளில் கொண்டு போய் செல்லுக்குள்ளே கொடுத்துட்டு கெட்ட பொருளை எப்படி வெளியே வாங்கிட்டு வருதோ, இதே மாதிரி நிணநீர் சுரப்பி நிணநீர் ஓட்டம்னு தனியாக இருக்குது. இதுவும் அதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ரத்தம் அத்தியாவசிய தேவைகளை பார்த்துட்ருக்கு. இந்த நிணநீர் ஓட்டம்ங்கிறது பல முக்கிய நோய் அப்படின்ற பல முக்கியமான நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்டு போகிறது இந்த நிணநீர் சுரப்பிகள் தான். இதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. இப்போ பொதுவாக ஒரு வாட்ச் பேட்டரி போட்டு கையில் கட்டினீங்கன்னா அது வாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். 10 வருஷம் அந்த பேட்டரி இருக்கிற வரைக்கும் ஓடிட்டுருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக் வாட்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இதை கையில் மாட்டினா அது என்ன பண்ணுங்க? கையில் மாட்டினா மட்டும்தான் ஓடும், கழட்டி ஓரம் வச்சிங்கன்னா ஓடாது. அதே மாதிரி பேட்டரி மூலமாக ஓடுற நீருக்கு பேர் தான் ரத்த ஓட்டம். பேட்டரியே இல்லாமல் ஆட்டினா ஓடுற ஓட்டத்துக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் தான் நம்ம உடம்புல இருக்கிற நிணநீர் சுரப்பிகள். யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்குறாங்களோ அவங்களுக்கு நிணநீர் ஓட்டம் இருக்கவே இருக்காது. இது இல்லைன்னா எல்லா நோயும் வரும். ரத்த ஓட்டத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். நிணநீர் ஓட்டத்தை பற்றி யாரும் பார்க்கறது இல்லை. ரெண்டும் ஒன்று தான். இது ஆட்டோமேட்டிக்காக ஓடும், இது வந்து பம்ப் பண்ணி ஓடுது, அவ்வளோதான். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக ஓடுறதுக்கு யார் சப்ளை பண்ணுவான்னா, யார் உடம்புல உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் வளைச்சி நெளிச்சு அதுக்கான வேலையை தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஓடும், இல்லைன்னா ஓடாது. இந்த யோகா மூலமாக எல்லா நோயும் குணமாகுங்கிற கான்செப்டே இவ்வளோ தான். இப்போ நீங்கள் யோகா பண்ணோன்னு ஒரு நோய் குணமாகுது. எப்படி குணமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடம்புக்கு வேலையே கொடுக்காம இருக்கிறீங்க. வேலை அந்த உடம்புல அந்த இயக்கம் என்ன பண்ணுது? இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஓட வச்சிருது. இது ஓடிச்சுன்னா இது போய் எல்லா நோயும் குணப்படுத்திட்டு வந்துடும். அப்போது இயற்கையாக நம்ம உடம்புல ஒரு நீர் ஓடிட்டுருக்கு, அதை ஓடுறதுக்கு இயக்கம் வேணும் அப்படிங்கிறத உண்மை. அதனால் நம்ம உடம்புல கிடைக்கிற உஷ்ணத்துக்கு நம்ம உழைச்சி ஆகணும். சரி, எவ்வளோ உழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்து மூலமாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதாவது எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ வேலை செய்யணும் இல்லையா? எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ சாப்பிடணும், இதுதான் கான்செப்ட். அதாவது உணவுக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற உணவு இருந்துச்சுன்னா சரியாக போகும். நீங்கள் 10 இட்லி சாப்பிட்றீங்க ஆனால் 4 இட்லி ஜீரணமாக இருக்குதா வேலை செய்கிறீங்கன்னா இது நோய். அப்போ உழைப்பு கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். சில பேர் 10 இட்லி சாப்பிடுவாங்க, 20 இட்லிக்கு வேலை செய்வாங்க. அப்போ என்னங்க? அப்போ உணவு பத்தாமல் போகிறதுனால உஷ்ணம் அதிகமாயிரும். ஆக மொத்தம் உணவுக்கும் உழைப்புக்கும் ரெண்டும். இதுக்கு என்னன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் என்னென்னா, பசிச்சா சாப்பிட்ணுங்கிற டெக்னிக் வந்துட்டிங்கன்னா நீங்கள் உழைப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த யோகாவும் பண்ண வேண்டாம். எந்த ஒரு யோகாவும் இல்லாமல், வாக்கிங் இல்லாமல், எந்த ஒரு உடல் பயிற்சி இல்லாமல், நம்மள ஒரு எந்த ஒரு இயக்கம் கூட கொடுக்காம நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் அப்ளை பண்ணி தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பொதுவாக நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னா பாருங்கள், ஒரு மாதிரி டயர்ட்னஸாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு வரும், அப்படியே போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இந்த பசி எப்போ ஆரம்பிக்குதோ லேசாக சூடு வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் உடம்புல எப்போ நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போயிருச்சோ, நம்ம உடம்பு என்ன பண்ணுவோம், இருக்கிற சூடையெல்லாம் தூக்கி வயிற்றுக்குள்ளே கொண்டே வச்சிரும். அப்போ உடம்பு கூலிங்காக இருக்கும். இந்த சாப்பாடு ஜீர்ணமாக 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 அங்கே இருக்கிற சூடு என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் வந்து எல்லா நோயும் குணப்படுத்தும். இப்படிப்படுத்தி இந்த வயிறு எப்போ டோட்டலாக எம்டி ஆகுதோ அப்போ தான் நம்ம உடம்புல அதிகப்படியான நோய்களை குணப்படுத்துகிற வேலையும் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பசி வந்துச்சுன்னா அந்த பசியை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்னா பசி எடுக்குது, அந்த பசி எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டிங்கன்னா இந்த அரை மணி நேரம் தான் உங்கள் உடம்புல உஷ்ணத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி பசி எடுத்து அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக யோகா பண்ணி உழைக்கலாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பசி எடுக்கிறோம்னா சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் யோகா பண்ணி தான் ஆகணும், உடல் உழைப்பு கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா இந்த நிணநீர் சுரப்பி வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா, பசி எடுத்தால் சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? பசி எடுக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்தே தீரணுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துருங்க. அப்போ இந்த உடல் உழைப்பு மூலமாக தான் நம்ம உடம்புல உஷ்ணம் உருவாகுது. இந்த உஷ்ணத்தில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்து இல்லைங்களா,
செல்லுக்குள்ள வந்து சர்க்கரையும் ஆக்சிஜனும் போய் எரிக்கிறதுனால தான் ஒரு வெப்பசக்தி கிடைக்குது. இந்த வெப்பசக்தியில தான் இயங்குறோம்னு பார்த்து இல்லைங்களா, இந்த இயக்கம் அந்த வெப்பம் உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், உடல் உழைப்பு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் எலும்பு மஜ்ஜைகள் பாருங்க, எங்கெங்கெல்லாம் ரெண்டு எலும்பு ஒன்று சேருதோ, நீ ஜாயிண்ட்டு, எல்பு, ஆங்கிள் ஜாயிண்ட்டு, கணுக்கால், விரல், எங்கெங்கெல்லாம் விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு விரல் சேர்ற இடம், இந்த கணுக்கால், கால் மூட்டு, இடுப்பெலும்பு, முதுகெலும்பு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ரிஸ்ட்டு, ஃபிங்கர்ஸ், நெக்கு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ரெண்டு எலும்பு ஒன்று சேரும், இதுக்கு நடுவில் எலும்பு மஜ்ஜைகள் இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புல உஷ்ணம் இருக்கும். எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கலன்னா அந்த உஷ்ணம் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பசி எடுத்து அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா உஷ்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லையா, நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு யோகா, ஒரு இல்லை ஏதோ ஒரு எக்ஸசைஸ், இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் இயக்க வைக்கிறதுக்கான ஏதோ பயிற்சியை செஞ்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் வாக்கிங்காவது போங்க. அதுக்காக வாக்கிங் போகிறது நல்லது அப்படின்லாம் கிடையாதுங்க. வாக்கிங்கும் போகாமல் யோகா மூச்சு பயிற்சி தினம் எதுவுமே பண்ணாமல் சாதாரணமாகவே உஷ்ணம் கிடைக்கும். அதுக்கு சிம்பிள் டெக்னிக், பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளையும் என்ன பண்ணுறாங்க, ஏசி போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது 17 டிகிரி ஏசியில் இந்த ரூமில் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போது 17 டிகிரி சென்டிகிரேட் வந்து இந்த உடம்புல படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருக்கிற ஒவ்வொரு 37 டிகிரியில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது இந்த 17 டிகிரியை 37 டிகிரியாக மாற்றுறதுக்கு நம்ம உடம்புல ஒரு உஷ்ணம் செலவாகணும் இல்லைங்களா. நம்ம சேர்த்து வச்சுருக்கிற உஷ்ணமெல்லாம் இந்த 17-லேருந்து 37 செலவாயிருச்சுன்னா உஷ்ணம் தீந்து போய் பைல்ஸ் வரும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட வீசிங் வரும், சிறுநீரை எல்லா நோய் வரக்கு காரணம் என்னென்னா ஏசி ரூமில் இருக்கிறது தான். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏசிங்கிறது பிடிச்சாங்கன்னா ஒரு நாடில் ஒரு நாட்டில் 37 விட கம்மி சூடு இருக்கும், இன்னொரு நாட்டில் 37 விட அதிகமாக இருக்கும். எல்லா நாட்டிலையும் 37 இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது அதிகமாக இருக்கிற ஊரில் கம்மி பண்ணுறக்கும் கம்மியாக இருக்கிற ஊரில் அதிகம் பண்ணுறக்கும் கண்டுபிடிச்ச ஒரு மிஷினுக்கு பேர் தான் ஏசியை தவிர, இது என்ன பண்ணுறாங்க, குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு தப்பான கான்செப்டாக போச்சு. இப்போ இருக்கிற ஏசியில் 37 டிகிரியில் கிடையவே கிடையாது, அங்கே இருக்கிறத 28 தான் இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, 17 வச்சுக்கிறாங்க. 17 வச்சிங்கன்னா 17-லிருந்து 37 மாத்துறது உங்கள் உடம்பு தான் வேலை செய்யணும். அப்போ உங்க உடம்புல இருக்க உஷ்ணத்தையெல்லாம் வாங்கிடுது. இதனால தான் மல்டிநேஷனல் கம்பெனி, இந்த பேங்க், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஏசி போட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா உங்க உடம்புல 17-37 அந்த ஹீட்டை மாத்தணும் இல்லைங்களா, அதுக்கு நீங்க வேற வழியே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்க உடம்பு என்ன பண்ணும், இங்கே நிற்க முடியாது, உட்கார முடியாது. உங்களால் உடம்புல ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ஏசி கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது சாதாரணமாக நீங்கள் ஏசி இடையும் பொழுது ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சுருப்பீங்க, ஏசி போட்டு கொடுத்தா 40 வேலை செய்வீங்க. உங்களுக்கே அறியாமல் ஏன்னா முடியாது, உங்களால் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு இயக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். உங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகம் பண்ணுறதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசி போட்டு கொடுத்து உங்கள் உடம்புல இருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற அந்த உஷ்ணத்தையெல்லாம் பிடுங்கி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் 15 வேலை செஞ்சால் அவங்க உடம்புல என்ன தெம்பு கம்மியாக போகுமோ, சுமார் 4 ஏசி ரூமில் வேலை செஞ்சீங்கன்னா கம்மியாக போயிடும். அதனால தான் அவங்களுக்கு 2-3 லட்சம் சம்பளம் தராங்க. அப்போ ஏசி ரூமில் இருந்தால் எல்லா நோயும் வரும், தயவு செய்து இருக்காதிங்க. அப்படி ஏசி வச்சுக்கிறதா இருந்ததுன்னா 37 டிகிரி தான் வைக்கணும். ஆச்சரியமா இருக்கும், 37 டிகிரி வைக்கிறதுக்கு எதுக்கு ஏசி வைக்கணும் கேட்பீங்க, எதுக்கு வைக்கிறீங்க, தேவையில்லாம காசு செலவு பண்ணி உடம்புல நோயை உண்டு பண்ணிக்கிறத ஏசி வச்சுக்கிறீங்க. அப்ப ஏசி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஏதா இருந்து 37 டிகிரியில மட்டும்தான் வைக்கணும், இதுக்கு கம்மியாவோ அதிகமாவோ வச்சிங்கன்னா அதை மறுபடியும் 37 கொண்டு வரக்கு நம்ம உடம்பு தான் கஷ்டப்படணும். இது படுற அந்த கஷ்டம் நமக்கு கண்டிப்பா நோயா தெரியும். அதனால ஏசி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பயன்படுத்த 37 டிகிரி மட்டுங்க. இப்ப கண்டிப்பா தேவைப்படும், அதனால பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க.